வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்து ஓனாக வந்து ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும். இது போக இன்ட்ராடே சார்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கவும், அதே போல் ஈவினிங் வந்து அதனுடைய பிரேக் அவுட் ரேஞ்ச் என்ன இருக்கும், அந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ் மேலே போகுமா கீழே வருமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ க்ரூட் ஆயில் மார்னிங் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4325 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் டே வந்து டவுனில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இது ஒரு ஸ்டாப்பான ரேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4275 இந்த ரேஞ்சில் தான் வந்து நின்றுருக்கு. பட் ஆனால் ஓவரால் லுக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி வந்து நம்ம கீழே வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் வந்து இந்த 4275 ரேஞ்செலாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா இன்னமும் வந்து கீழே தான் வந்து போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது போக இதுக்கு ஒரு அப்சைடு டேர்ன் ஓவர் இல்லாட்டி இது ஒரு மார்க்கெட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது எந்த ரேஞ்சாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4305 இந்த ரேஞ்சு தான் வந்துருக்கும். ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு அப்சைடு வியூ எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சையும் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம். ஆனால் ஓவரால் லுக் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இப்போ ஜிங்கில் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 188.60 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அப்டர்ன் மாதிரி போய் ஒரு பாயிண்ட் ஏறிச்சு. பட் ஆனால் அது அகெயின் வந்து போன வேகத்துலேயே வந்து ரிட்டர்ன் வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு பிரேக் அவுட்டாக இல்லாட்டி ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 188.70 உங்களுக்கு கேண்டிலை பார்த்தாலே வந்து அழகாக தெரியும். இந்த ரேஞ்ச் போன ஒவ்வொரு தடவையும் வந்து கேண்டில் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லாட்டி ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு, இந்த ரேஞ்சில் ஒரு பிரேக் த்ரூ போச்சு அப்படின்னா நம்ம ஜிங்க் வந்து அகெயின் ஒரு பையிங் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வியூவில் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு பை பண்ணலாம். ஸோ பையிங்க்கு ஒரு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இதுதான். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் தான் 188.50. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ரேஞ்ச் வந்தாலே வந்து மார்க்கெட் ஒரு டேர்ன் ஓவராக நடந்துகிட்ருக்கு. ஓப்பனிங்லேருந்து பார்த்திங்கனாலே ஃபுல் டேயில் அனலைஸ் பண்ணால் கூட தெரியும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடக்கணும் 188.50. இந்த 188.50 பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போதைக்கு நம்ம வந்து செல்லிங் போகலாம். ஸோ இதுக்கப்புறமா ஜிங்க் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக மாறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 428.60 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டவுன் வியூவில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 2 o'clock அப்புறமா ஒரு சின்ன ரெக்கவரி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு. பட் ஆனால் இது ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டாகவோ இல்லை ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவராகவோ ஆயிடுச்சுன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கிறது இந்த ரேஞ்சு தான். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ரேஞ்ச் வரல ஒவ்வொரு தடவையும் தான் வந்து இதால் காப்பரால் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாமல் போயிருக்கு. ஸோ இது பிரேக் அவுட் பண்ண முடியாமல் அதாவது இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 427.75 ரேஞ்ச் வச்சுருக்கேன். இந்த 427.75 ரேஞ்ச் இதுக்குள்ளக்க இருக்க ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில் வெளியே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு காப்பரில் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டு இல்லாட்டி ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இது ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவராக இருக்காது. ஸோ ஓவரால் லுக் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் வந்து ஃபுல்லாக வந்து டவுன் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அகெயின் வந்து ஒரு டேர்னிங் ஆகி டவுனில் தான் போகிறதுக்கு அதிக சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பிரேக் அவுட் பார்த்திங்க அப்படின்னா 427.75. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் நடக்கணும். இது பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி காப்பர் வந்து ஓவரால் லுக்கில் பார்க்கும்போது டவுனில் தான் வந்துருக்கு. ஓகேங்களா?
இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.